அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நம்மளோட நம்பிக்கையில் நம்ம தர்மம் நமக்கு உபதேசித்த வகையில் நம்ம நிலப்பரப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் வாழ்ந்ததற்கேற்றவாறு இறைவனை வழிபடக்கூடிய முறைகள் மாறியது. அதில் சித்தர்கள் வழிபாடு ஒரு விதம், ஞானியர்கள் வழிபாடு ஒரு விதம், அதே போல் சாதாரண மக்கள் இறைவனை வழிபடும் விதம் ஒரு விதம். இதில் ஏதாவது தவறு சொல்ல முடியுமா அப்படின்னா, கட்டாயமாக தவறு சொல்ல முடியாது, கூடாது. தனக்கு தெரிந்த வகையில்தான் மனிதர்கள் வந்துட்டு இறைவனை வழிபடுகிறார்கள். சிலர் வந்து வழிகாட்டுகிறார்கள், ஞானியர்கள் தோன்றுகிறார்கள் அப்படின்னா வாழ்ந்து காட்டுகிறார்கள். நம்ம நிறைய புத்தகங்களை படிக்கின்றோம், இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு படிக்கின்றோம். ஆனால் உதாரண புருஷர்கள் ஒவ்வொரு காலத்திலும் இந்த பூமியில் அவதரித்து எவ்வாறு வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக்கொடுக்கிறார்கள். இந்த மாதிரி பல விதங்கள் இருக்கின்றன. இறைவனை உணர்வதற்காக அல்லது இறைவனை அறிந்து கொள்வதற்கு பல விதங்கள் நமது தர்மத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. சில பேர் வேள்வி செய்து அதன் மூலமாக இறைவனை அடையவோ உணரவோ முற்படுகிறார்கள். சில பேர் தவம் செய்து இறைவனை உணரவோ அடையவோ முற்படுகிறார்கள். சில பேர் தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக அடைய முற்படுகிறார்கள். சில பேர் பாடலின் மூலமாக, ஆடலின் மூலமாக தனக்குள்ள திறமையை வெளிப்படுத்துவதன் மூலமாக, அதை முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணிப்பதன் மூலமாக இறைவனை அடைய முற்படுகிறார்கள். இதில் ஏதாவது நீங்கள் தவறு சொல்ல முடியுமா? எதுவுமே தவறு சொல்ல முடியாது. இப்போ அப்படியே கொஞ்சம் ஒரு பக்கம் நம்ம திரும்புகிறோம். இப்போ மனிதர்கள் தங்களை வருத்தி கொள்கிறார்கள். சில இடத்துல கஷ்டமான விஷயந்தான், நம்ம மனது தாங்காது தான், இல்லைன்னா நான் சொல்லலை. இப்போ அக்னி சட்டி எடுத்தல், அழகு குத்துதல், அதே போல் இன்னும் பல விதங்களில் வந்துட்டு இறைவன் மீது இருக்கின்ற பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள். இதையெல்லாம் மூடத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு, மூட நம்பிக்கை அப்படின்னு ஒரே விஷயத்தில் நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அதை வந்துட்டு தப்புன்னு சொல்கிறோமா சரின்னு சொல்கிறோமாங்கிறத தாண்டி, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு உணரும் அந்த தருவாய் அப்படிங்கிறது இருக்கும். சிலருக்கு குரு வழிகாட்டுதலின் படி இறைவனை உணரக்கூடிய வழியை அவர்கள் அடைந்து விடுகிறார்கள். சிலருக்கு அந்த குருவே தொட்டு தீட்சை கொடுப்பதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு ஞானம் பிறக்கிறது, அல்லது இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் பிறக்கிறது. இந்த மாதிரி பல வகைகள் இருக்கின்றன. இப்போ சாதாரண மக்கள் அவர்களுக்கு வழிகாட்ட யாருமே இல்லை, வழிகாட்ட யாருமே இல்லை. கையெடுத்து கும்பிட்டா கடவுள், அவ்வளோதான் அவங்கள பொறுத்தளவு. உள்ளே இருக்கிற தெய்வத்தை நான் வழிபடணும், நான் வந்துட்டு அவங்களுக்கு அம்மாக்கோ அப்பாக்கோ, அவங்க எப்போவுமே உரிமையாக தான் பேசுவாங்க. எது இறைவனை உரிமையாக தான் பேசுவாங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பா இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அப்படி பேசுகிறார்கள் அப்படிங்கும்போது, அப்படி அவர்களுடன் ஒரு பந்தம் இருக்குது அப்படிங்கும்போது, அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அதாவது தன்னுள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிறது அவங்களோட ஆசையுமே கூட, இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போ அக்னி சட்டி எடுத்தால், அழகு குத்தினால், அங்கப்பிரதர்ஷனம் வந்தால் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது இல்லையா? இதைத்தான் நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், ஒரு வினாடி வந்து யாராச்சும் ஒரு பயங்கரமான சப்தத்தை எழுப்புகிறார்கள், சத்தத்தை எழுப்புகிறார்கள் அப்படின்னா உறைஞ்சு போய் அப்படியே ஒரு, அதுதான் அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, உள்ளுணர்வு ஒருமித்த நிலையில் இருக்கும். அப்படியே நம்மளை, அதாவது பல சிந்தனைகள்லாம் இருக்காது, ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் அங்கே இருக்கும். அதுதான் அந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது. அந்த ஒரு புள்ளியை நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா அந்த இறைநிலையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ இந்த மாதிரி பல விதங்கள்லாம் சொல்லலாம். திடீர்னு அப்படியே வந்துட்டு உறைந்து நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது மனிதனோட அந்த கான்சியஸ்னஸை வந்துட்டு ரொம்ப எழுப்பும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். சிலர் தொடர்ந்து பயிற்சி செய்வதன் காரணமாக, தியானம் செய்வதன் காரணமாக, அல்லது தவம் செய்வதன் காரணமாக, வேள்விகள் செய்வதன் மூலமாக அவங்க அந்த எண்ணங்களை ஒரே புள்ளியில் வந்துட்டு குவிய செய்து அதன் மூலமாக அந்த கான்சியஸ்னஸ்னு சொல்லக்கூடிய விழிப்புணர்வு நிலையை வந்துட்டு அடைகிறார்கள். இப்போ பாமர மக்களுக்கு அது தெரியலை, அதை சொல்லி கொடுக்கவும் ஆள் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம சொல்லக்கூடிய அந்த ஸ்டன்னிங் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அப்படியே உரைநிலை, அப்படியே அந்த மனது ஃபுல்லாக ஒரே புள்ளியில் குவிந்திருக்கும்,
அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையில் இருக்கும். ஒரு சிலர் பயிற்சியின் காரணமாக எளிதில் அடைந்து விடுகிறார்கள், ஒரு சிலருக்கு அது முடியலை அப்படிங்கும் போது அந்த நெருப்பை கையில் வைக்கிறது, நெருப்பை கையில் வைக்கிறது உங்களால் அதை தொட முடியுமா யோசிச்சு பாருங்களேன். சாதாரணமாக நம்ம கிண்டல் பண்ணிடுறோம், மூட நம்பிக்கைன்னு கிண்டல் பண்ணுறோம். அந்த தகிக்கின்ற அந்த நெருப்பை ஒரு சட்டியில் இட்டு அந்த சட்டியை தன் வெறும் கையில் தாங்கிக் கொள்ளும் பொழுதோ, வேப்பிலையை வைத்து தாங்கிக் கொள்ளும் பொழுதோ அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய ஆற்றலை உடல் கொடுக்கிறது, உடல் கொடுக்கின்றது. அது எல்லோராலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா, தாங்கிக் கொள்ள முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது எல்லோராலும் அது முடிவது இல்லை. நம்ம மூட நம்பிக்கைன்னு யார் பேசினாலும் சரி, அவங்க கையில் வந்துட்டு தக தகன் இருக்கக்கூடிய அதை எடுத்து கொடுத்தோன்னாலும் தாங்கிக்க மாட்டாங்க, கன்னத்தில் அழகு குத்தினாலும் தாங்கிக்க முடியாது. ஆனால் அந்த எடுத்து வைக்கின்ற அந்த புள்ளி அவர்களின் அந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு புள்ளி, மனமானது ஒருநிலைப்பட்டிருக்கும் அப்படின்னு. அந்த வகையில் ஒரு சிலருக்கு அந்த மனமானது அப்போ ஒருநிலைப்படுகிறது, ஒருநிலைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படியே அந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்காக இந்த உடல் இயக்கம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா அந்த வெப்பத்தை இந்த உடல் தாங்கிக்காது. சாதாரணமாக ஒரு டீ டம்ளர் வந்து ரொம்ப சூடாக இருக்குது, தொட்டுட்டாலே நம்ம டக்குன்னு கையெடுத்து கீழே ஒட்டுறோம். ஆனால் அக்னிச்சட்டி தகத்தகன்னு இருக்குது, அதை என் கையில் ஏந்திக்கிட்டு இருக்கேன், ஆனால் என் உடல் அதை தாங்கி கொண்டு இருக்குன்னா இந்த உடலில் ஏதோ ஒரு மாற்றமானது ஏற்பட்டிருக்கு, இந்த உடல் தன்னைத்தானே மாற்றி கொண்டு இருக்கிறது அப்படிங்கும் போது பல எண்ணங்களிலிருந்து அது விடுபட்டு ஒரு எண்ணத்திற்கு வந்து விட்டது. இந்த வெப்பத்தை தாங்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தில் மட்டும் குவிந்திருக்கும். அந்த எண்ண குவியலை தானே நம்ம தியானம்னு சொல்கிறோம், அந்த எண்ண குவியலை தானே நம்ம தவம்னு சொல்கிறோம். அந்த நேரத்தில் தற்காலிகமாக அவர்களுக்கு ஏற்படும் அந்த நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தியானம் மாதிரி தான். அந்த இடத்துலேருந்து அவங்க நகர்ந்துட்டாங்கன்னா அந்த வெப்பமானது அந்த உடலுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். அந்த எண்ண குவியலில் சிதறல் ஏற்படுது, அவங்க எண்ணங்கள் மீண்டும் பலவாறாக மாறுகிறதுனா அந்த இடத்துல அந்த வெப்பமானது அந்த கைக்கு வரும், அந்த சூடானது கைக்கு இறங்கும். அப்போ அவங்களால் அதை வச்சிருக்க முடியாது. அதே போல தான் அழகு குத்துதலாகட்டும், மற்ற எந்த விஷயங்களாக இருக்கட்டும், அந்த ஒரு அதிர்ச்சி நிலை அல்லது அந்த ஒரு என்ன சொல்கிறது, இறைவனுக்கும் நமக்குமான ஒரு சின்ன பாண்ட், அங்கே ஒரு சின்ன கேப் இருக்கும், அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் இதை நம்ம பார்க்கலாம். இதை நான் சரி அப்படின்னு நான் சொல்ல வரல, தவறுன்னு சொல்ல வரலை. நம்ம சொல்கிறோம் இல்லையா மூடநம்பிக்கை மூடநம்பிக்கைன்னு, மூடநம்பிக்கையாக இருந்தால் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக வந்திருக்கிறது. இப்போ இதை செஞ்சால் இது கிடைக்கும் அப்படிங்கிறது வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி மூடநம்பிக்கையாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி ஆழமான இறையை உணரக்கூடிய அந்த வேட்கையானது இருந்திருக்கும். நமக்கு தெரியல அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம வந்து அறிவியல் வளர்ந்து விட்ட காரணத்தினால் நமக்கு தலைக்குள்ள மூளை இருக்குது, அதனால் எனக்கு அறிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எங்கேயாச்சும் பார்த்துருக்கோமா, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டால் அதை காமிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் நம்மிடம் இருக்கிறதா, கிடையாது இல்லை. அப்போ அப்படித்தான் இறைவன் இருக்கிறாரா அப்படின்னா இருக்கிறார், அவரை காட்டு அப்படின்னா நம்ம தலையை ஓப்பன் பண்ணி நம்ம மூளையை காட்டுற மாதிரி தான் அது. அது மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம மூடநம்பிக்கைன்னு எந்த இதெல்லாம் சொல்கிறோமோ, ஒருவேளை அது மூடநம்பிக்கையாக இருக்கலாம், இது செய்தால் இது கிடைக்கும், இது செய்தால் இது கிடைக்கும் அப்படிங்கிறது மூடநம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் இது வந்ததின் அடிப்படை காரணம் அது ஆன்மீக புரிதலின் காரணமாக இருக்கலாம் அல்லவா, இறை தேடுதலின் ஒரு அடித்தளமாக பாமர மக்களுக்கு இருந்திருக்கலாம் அல்லவா. அதை தவறு சொல்லும் முன்பு இது ஏன் வந்திருக்க வேண்டும், எதற்காக வந்திருக்க வேண்டும் என்ற அந்த தேடுதல் அப்படிங்கிறது நம்மிடம் இருந்திருந்தால் ஒருத்தரை ஒருவர் குற்றம் சொல்ல மாட்டோம். ஏன்னா இந்த உலகத்தில் சரி தவறுன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்களேன், இது சரியான விஷயம்னு நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் சரி தவறு என்று சொல்ல முடியாது. இப்போ ஒரு தவறு நடக்கிறது, அந்த தவறு நடக்கும்போது ஒருத்தர் அடிக்கிறாரு அப்படிங்கும் போது நம்ம வெறும் கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது அடித்தவர் மீது தவறு சொல்வோம், நம்ம அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகலை, ஒருத்தர் அடிச்சிட்றாருங்கும் போது நம்ம அடித்தவரை தவறு சொல்வோம். அந்த இடத்துல போய் அங்கே என்ன நடந்ததுன்னு தீர ஆலோசனை செய்த பின்னர் அடி வாங்கியவர் மீது தான் தப்பு அப்படிங்கிறது தெரியுதுன்னா அடி வாங்கியவரை தவறு சொல்வோம். அப்போ நம்ம முன்னாடி நினச்சது சரியா, இப்போ நினைக்கிறது சரியா, அதுவுமே தெரியாது இல்லையா. அவர் எந்த சூழ்நிலையில் தவறு செய்தார், அதன் காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எல்லா விஷயமும் அப்படித்தான். நம்ம செய்யும் போது அது நமக்கு சரியாக தோணும், நம் பார்வையில் ஒரு விஷயம் சரியாக தெரிகிறது அப்படிங்கிறதுக்காக அது முற்றிலும் சரியானவையாக இருக்க வேண்டும் என்பது நிர்பந்தம் கிடையாது.
ஒரு விஷயம் எனக்கு தவறாக தெரிகிறது அப்படிங்கிறதுக்காக அது உண்மையாலுமே தவறானது தான் அப்படிங்கிற முடிவுக்கு நம்மால் வர முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் தீர அலசி ஆராய்ந்து அதனுள்ளே என்ன காரணம் இருந்திருக்கும், எதற்காக இந்த ஒரு விஷயமானது ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற சில விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து கோர்த்து பார்த்தால்தான், ஒருவேளை இது ஆன்மீகத்தோட உணர்தலுக்காக இருந்திருக்குமோ, அது காலப்போக்கில் இப்படி வந்திருக்கலாமோ அப்படிங்கிறது தெரிய வரும். இதுக்கு சிறந்த உதாரணம் நிறைய ஊர் பெயர்கள் தான். நிறைய ஊர் பெயர்கள் வந்து ரொம்ப அற்புதமான விளக்கத்தோடு இருந்திருக்கும். காலப்போக்கில் சொல்லி 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 அந்த ஊர் பெயரவே மாற்றி வச்சுருப்பாங்க. இப்போ அது சொன்னாலும் பொருள் புரியாத வகையில் இருக்கும். ஆனால் அதோட ஆணி வேற தேடி போகும்போது ஒரு அர்த்தமுள்ள பெயராக இருந்திருக்கும். அப்போ இப்போ பொருள் புரியாமல் இருக்கிறதுங்கிறதுக்காக இந்த பெயரை நாம் முதறிவிட முடியுமா அப்படின்னா கிடையாது. அதோட ஆழத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனோட ஆணி வேர் எங்கே அப்படிங்கிறத தேடி பார்க்கணும். அது அர்த்தமுள்ளதாக இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எடுத்ததுமே எல்லாத்தையும் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட முடியாது. இருக்கலாம், மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன, நிறைய விஷயத்தில் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் எல்லாத்தையும் அப்படி நம்ம முத்திரை குத்திவிட முடியாது. எல்லா இடங்களிலுமே ஆலயங்கள் எழுப்பப்பட்டதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எந்த இடத்துல அந்த இறையாற்றல் உணரப்பட்டதோ அதிகமாக இருந்ததோ அந்த இடத்தில்தான் ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அப்போ அதை அறிந்து கொள்ளும் அளவிற்கு அறிவு ஒருத்தருக்கு இருந்திருக்கிறது. இந்த தமிழ் மக்களுக்கு அதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கான மிகப்பெரிய அறிவு இருந்திருக்கிறது என்றால் அவர்களே இதை சீர்திருத்திருப்பார்கள் அல்லவா? மற்ற மூட நம்பிக்கைகளாக இருக்கிற பட்சத்தில் அவர்கள் அதையும் சீர்திருத்தி இருப்பார்கள். பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்து வந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் அல்லது இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட சில விஷயங்களுமே கூட ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஏற்பட்டிருக்கலாம். அந்த காரணம் சரியாக இறைவனை தேடுவதை நோக்கியிருக்கிறது அப்படிங்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளலாம். மாறாக அதில் எந்த அடிப்படையுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதை நாம் உதறிவிடலாம். இப்போ நம்ம சொன்னதிலையுமே தவறு இருக்கலாம். இது என்னோட புரிதலின் அடிப்படையில் நான் கூறுவதை தவிர இது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்லாம் நான் சொல்லலை. இப்போ நம்ம அனுபவத்தில் நான் சொல்கிறது, நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறோம், கண்டதை நினச்சிக்கிட்டு போவோம், திடீர்னு குறுக்கால் ஒரு மாடு வந்துருச்சுன்னா அந்த கான்சியஸ்னஸ் அந்த இடத்துல நமக்கு வருது. டக்குன்னு அந்த ஒரு புள்ளியில் தான் இப்போ நான் வண்டியை நிறுத்தணும், என்ன நடந்தது அப்படிங்கிறத அதை யோசிக்க அந்த ஒரு சிந்தனை மட்டும்தான் அங்கே இருக்கும். அப்போ நான் நானாக இருக்கின்றேன் அந்த இடத்துல. அதே தான் இப்போ நம்ம சொன்னக்கூடிய அந்த பிரார்த்தனைகளில் இருந்திருக்கலாம். அதை நாம் செய்திருந்தால், ஒருவேளை நீங்கள் அக்னியை கையில் ஏந்தி இருந்தாலோ அல்லது அழகு குத்தி இருந்தாலோ அல்லது வேறேதேனும் பிரார்த்தனைகளை செய்யும் போது உங்கள் மனம் ஒன்றுபட்டிருந்தால் இறைவனை மட்டுமே நினைத்திருக்கக்கூடிய அந்த நிலையானது உங்களுக்கு ஏற்பட்டிருக்குமே ஆனால் நீங்கள் கட்டாயமாக அந்த இறைவனை உங்களால் ஒரு துளியாவது உணர்ந்திருக்க முடியும் என்றால் அதன் பின் ஏதோ ஒரு ஆழமான காரணம் இருந்திருக்கிறது. அதனால் தான் நம் முன்னோர்கள் அந்த வழக்கத்தை அங்கு உருவாக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்க முடியும். இல்லை, எதுவுமே இல்லை, நான் சாதாரணமாக அந்த இடத்துல பல சிந்தனைகளோடு தான் அந்த பிரார்த்தனைகளை செய்தேன் அப்படிங்கும் போது இன்னும் நம் வேறேதேனும் கற்றுக்கொள்ள இருக்கிறதா அல்லது பரவலாக இந்த கருத்து இருக்கிறது அப்படிங்கும் போது அப்போ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் ஆராய வேண்டும். எல்லா விஷயங்களையும் பொதுவாக நல்லதென்றோ எல்லா விஷயங்களையும் பொதுவாக தேவையற்றதென்றோ எந்த முடிவுக்கும் நாம் வர முடியாது அப்படிங்கிறத தான் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, இதில் உங்களுக்கு பல்வேறுபட்ட அனுபவங்கள் இருந்திருக்கலாம். இதில் நீங்கள் வாழ்க்கையை எந்த கோணத்தில் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம். இது குறித்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.